சமூக மாற்றத்தை எதிர்பார்க்கிறவன் இந்த திருவாசகத்தை எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணும்? ஒரு ஞானாசிரியனா இருந்து விஞ்ஞானத்தை தெளிவுபடுத்துறவன் எப்படி எடுத்து சொல்லணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிடுவான். ஒரு தலைவனா இருக்கிறவன் முதல்ல அந்த ஞான நூலை படிச்சு அந்த மெய்ப்பொருள உணர்ந்து உள்ளுணர்வா உணர்ந்து மக்களுக்கு ஒரு தலைவனா இருந்து மக்களுக்கு அதை அதை வந்து சொல்லறதுக்கு ஞான ஆசிரியர்களை பயன்படுத்தி அனைத்து கடைசியா ஞான ஆசிரியர்களை உருவாக்கி மக்களுக்கு உங்களுடைய மெய்ப்பொருள் அவருடைய போக்கில சமூகத்துல பல நல்லவர்களையும் தலைவர்களையும் உருவாக்குறதுக்கு தலைவர் என்றவர் வசதி செய்து கொடுக்கலாம். அரிஸ்டாட்டல் கருத்துல கலைஞருக்கு கொடுக்க கொடுக்க உடன்பாடு இல்லை. ஆனா இந்த அரிஸ்டாட்டலுக்கு பள்ளி நடத்துறதுக்கு எல்லா நிதியும் கொடுத்து எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறார். அவர்கிட்ட பாடமும் கேட்டிருக்கிறார். அதனால் அவருடைய எல்லா கருத்துகளையும் அவர் உடன்பட்டு ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தல. அவர் பயன்படுத்தினாலும் இப்படி ஒரு ஞானாசிரியர் கிடைக்க மாட்டார். இவருடைய கருத்துக்கள் இந்த மண்ணில பரவணும், அந்த மக்களை பலவிதமா மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி எல்லா வசதியையும் செய்து கொடுக்கிறார். ஞானாசிரியர்களை நம்ம வளர்த்தோம்னு சொன்னா அவர்கள் நாட்டுக்கு தெரியாத எல்லாரையும் உருவாக்கி இருப்பாங்க. அவங்க ஆசிரியர்கள் சரி அப்படி தலைவனா வாழவன் வந்து பேசுறதுக்கும் ஒரு ஆசிரியரா உட்கார்ந்து அவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் தலைவனா இருந்து பேசுறவன் என்றும் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞான ஆசிரியருக்கும் ஆலோசனையை ஏற்று இந்த ஞான ஆசிரியர்களை வச்சு வழிநடத்தணும். மக்களுக்கு இந்த நல்ல செய்தியை மக்களுக்கு உருவாக்கணும். ஒரு ஞானாசிரியனா ஒரு ஞான நூல் சொல்வதற்குன்னா விடுதலை என்று உங்களுக்கு சொன்னா நீங்க எதுல சிக்கி இருக்கிறீங்க, எதுல இருந்து உங்களுக்கு விடுதலை? நீங்க சிக்கி இருக்கிறதெல்லாம் ஒரு என்ன சிறை, அந்த சிறை எதனால கட்டப்பட்டிருக்கு? உணர்வு 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 சிறையில இருந்து விடுதலை அடைவதை பற்றி தான் அவர் சொல்லுவார். அந்த உணர்வு சிறையில இருந்து விடுதலை அடைவதற்கு நீங்க வந்து திறன் ஆனால் அந்த உணர்வு சிறையில இருந்து பலரும் விடுபட்டுக் கொள்வாங்க போது அடுத்தவர்களும் இந்த உணர்வு சிறையில இருந்து விடுபடுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க இல்ல என்ன சொல்லுவாங்க வணக்கம் வணக்கமாகி வணக்கம் ஆகிறது. அந்த உணர்வு நமக்கு விட்டு போனாலும் இதுதான் நம்ம பண்பாடு, இதுதான் நம்ம சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. அந்த செயலை
கொடைக்கானல் மசால் சரத்தி ஒரு தலைவர் இந்த முறை சரிகராது, இந்த ஆட்சி முறை சரிகராது, இந்த பொருளாதார முறை சரிகராது சொல்லி அந்த உலகு மாற்றத்துக்கு ஏற்றபடி இந்த உலக மக்களுடைய புற செயல்பாடுகள் இருக்கு தானே, அதை வந்து மாத்துறதுக்கு தலைவன் பேசணும். இல்லையு சொன்னா அது சித்து போன பண்பாடா இருந்தாலும் அது பின்பற்றுவாங்க. எப்படி எல்லாரும் தருவாங்க, அவங்க இருந்தால மனதில் கூரை இருந்தது பூஜை பண்ணும்போது அந்த தொந்தரம் கட்டி வைக்கிறாரு சொல்றாரு. அது மாதிரி நீங்க பலத கட்டி கொண்டே இருக்கிறீங்க. அத கைவிட சொல்லி சொல்றது வந்து இந்த ஞானமும் தெளிவும் வந்த பின்னாடி யாராவது ஒரு தாய் வந்து மக்களுக்கு வழிய காட்டினாத்தான் உலகத்தில மாற்றத்தை பார்க்கலாம். சரி, அதையும் வந்து இதெல்லாம் மாறத்து மேல் சொல்லி அதையும் பூர்ண கர்ணாகதியில இந்த தலைவன் தான் கையில இருக்காமல் அவர்த்த விட்டுதான் மாறமா மாறாதா மாறும். விடமாட்டோம் அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு விட முடியலன்னா அது வரைக்கும் என்ன செய்யணும்? விடுதலும் சொல்லிங்கிறது கேட்டு அட்டம் பண்ணிட்டு வந்து கட்டாயமா இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? செய்து முடிச்சிடல். அப்ப வந்து செய்யணும்ன்ற உத்தேசம் இருக்கிறவரை பெற்று முடிச்சிருக்க. உங்களால முழுமையா செய்ய முடியாது. முதற்கட்ட எல்லாரும் மாறிட மாட்டான். சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு மெல்ல 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 நம்மளால அதை நான் சொல்லிக்கிட்டேன், இதுக்கு மேல நான் செய்யறது ஒண்ணுமே இல்ல சாமி என்னும் போது முடிச்சிருக்கீங்கன்னா அது மாறி அந்த சரணாகதி நிறுத்திட்டு ஒதுங்கி இருந்தா அது சரணாகதி இல்ல, அது உள்ள இருக்குதா உள்ள இருக்கக்கூடாது. சரியா குடிக்கும் போது அந்த சரணாகதி தானே அது மாதிரிதான் அவர் திருப்பணி எழுச்சிய பாடி வச்சுட்டு அப்புறம் வந்து எப்படி இருக்கும் அந்த திருப்பணி எழுச்சி நடந்தால் இந்த ஆட்சி அந்த திருப்பணி ஆட்சியிலையும் பாடிட்டு அப்படியே இப்ப வந்து நம்ம பட்டய வகுப்பு வந்து ரெண்டு பேரை உருவாக்குறதுக்காக உருவாக்கியிருக்கோம். அப்ப வந்து பட்டய வகுப்புல வந்து அந்த ஞானாசிரியர் திருவாசகத்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சுட்டு உண்மையை எடுத்து சொன்னா போதும். ஆனால் அந்த அருள் இளைஞர் என்கிற அந்த திருவாசக திருப்பொழிவாளர் மாதிரி பேச போற தலைவர் என்ன சொல்றாரு சொன்னா, திருக்குறள் அப்படி சொல்லுமாடா, திருமந்திரம் அப்படி சொல்லுமாடா, பைபிள் இப்படி சொல்லுமாடா, புராண் இப்படி சொல்லுமாடா, இது எல்லாம் இவ்வளவு தூரம்தான்டா பயணமாகும், இதுக்கு மேலே அது முட்டு சந்தடா, இதெல்லாத்தையும் முட்டிட்டு போன வேண்டியதுன்னா நீ எந்த ஜகனையிலேயே எந்த மதத்திலேயே ஆனா உனக்கு எல்லாத்தையும் தாண்டி போறதுக்கு குதிரை வேணும், அது வந்து சிவபெருமான் தான், அவன் தான் அந்த மனசு உறவில் வரவான் ஆண் உறவில் அப்படின்னு சொல்லி சொல்றேன். மதம் அப்படியே இருக்கிறோம், ஜாதி அப்படி ஜாதிக்கும் மதத்துக்கும் பெரிய வித்தியாசமே கத்திரிக்கோ. ஜாதி எல்லாம் ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு குலதெய்வம் வச்சிருப்பாங்க, ஒரு அபயம் வச்சிருப்பாங்க, அதுக்கு மனித சம்பிரதாயம் வச்சிருப்பாங்க, அதேதான் மதமும் வச்சிருந்தோம். எதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. சில எப்படி ஜாதி என்பது உள்ளே இருந்து வருவாங்க, மதமும்
வித்தியாசம் இல்லை சரிதான். அதனால அத வந்து அதனாலே அவன் வந்து பரவலா தெரிஞ்சிருக்கணும் எடுத்து சொல்லி, அதாவது ஒப்பிட்டு காட்டி ஏன் இந்த வழியில வந்தால் எப்படி வந்து நம்ம எல்லாரும் ஒரு சிறப்பான தேசத்துல மகிழ்ச்சியா வாழலாம்ன்றத சொல்லுங்க. திருவாச்சாரத்துல நிறைய புலமை இருக்குது அறிவு இருக்குது. சரி, இப்ப வந்து அடுத்தது திருவாசகத்துக்கு என்ன அறிமுகம் மாணிக்கவாசகர் எழுதி இருக்கிறார் அப்படிங்கறத சொன்னோம். அதாவது ஞானம் என்றால் ஞானாசிரியர் என்கிறார். ஞானம் என்றாலே அவருக்கு எப்பவும் நினைவுல வரணும், அவர் பேச போறது உயிர் பயணம், இந்த உடல் பயணம் இல்ல. உயிர் பயணம் வந்து எந்த தெருவில் இருந்த உயிர் பயணிக்கும் நம்ம மதுரை இருந்தது இல்ல திருச்சி ஹைவே அந்த வழியே போகும். உயிர் உணர்வு என்கிற தெருவில்தான் பயணிக்கும். அதனால உயிரும் உணர்வும் ஞானம் என்ற நிறைவில் நிற்கணும். அது உடைக்கிற சிறையும் உணர்ந்து சிறைதான். அதனால அது அடுத்தது நீங்க வந்து சமூகம் என்று வந்தா உங்களுக்கு அந்த உயிர் பயணத்தோட இந்த உடல் பயணமும் சேரும். தலைவருக்கு ரெண்டு பயணத்தையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அப்பதான் அவன் வந்து இந்த ரெட்டை மாட்டு வண்டியை சரியா ஓட்டினால்தான் அவன் வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு சரியான நீதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். சரிதானே? அதனால இந்த ரெண்டு பொறுப்பும் இருக்கு. ஞானம் என்றா உயரும் உணர்வும், சமூகம் என்றா உயரும் உணர்வும். அது ஒரு பக்கம் ஞானம், ஒரு பக்கம் இங்க வந்து லௌகிகம் இந்த உடல் பயணம், இந்த ஒரு பக்கம். அதுக்கு வந்து நமக்கு அது கண்டறிந்த அறையெல்லாம் போறதுக்கு நிறைய ரோடு ரோடு போட்டு கொடுத்தாதான் முடியும். அது இந்த உலகத்துக்குள்ள செய்யற பயணம். இது இந்த உலகத்துல உடல் இருந்தாலும் உயிர் அண்டத்துல எங்க ஒன்னாலும் போயிட்டு வர பயணம். சரிதான? இந்த பயணம் வேற, இதுக்கும் வழி செய்து கொடுக்கணும், அதுக்கும் வழி செய்து கொடுக்கணும். அவன் தான் சரியான தலைவராக இருக்க முடியும்.